மிரட்டும் திமுக அலரும் பாஜக தலைப்பை பார்த்தவுடன் நிறைய பேர் சிரிச்சிருக்கீங்க அதுதான் உண்மை ஸ்டாலின் வாழ்ந்து கொண்டிருக்கும் கற்பனை உலகத்தில் இது மட்டும்தான் உண்மை திமுகவின் உலக கொள்கைகளை நாடு முழுவதும் பின்பற்றுவதால் பாஜகவிற்கு பயம் வந்துவிட்டதாம் நாமும் எவ்வளவோ பேர் பார்த்திருப்போம் ஆனா இப்படி தினச தினசா கதை விடுறவங்கள இப்போதானே பாக்குறோம் சரி அப்படி என்னதான் இவங்க உலக மகா கொள்கைய மற்றவங்க பின்பற்றிட்டாங்க வேறு மாநிலத்துல ஏதாவது நீட் வேண்டாம் என்று சொல்லிட்டாங்களா நீங்க வேலை மெனக்கெட்டு போய் பிரச்சாரம் செய்த கர்நாடக காங்கிரஸ் கூட நீட்டுக்கு எதிராக இவ்வளவு பொங்கல ஊர் ஊராக தொகுதி வாரியாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் திணறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் திமுக அண்ணாமலையின் ஒரே ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் தவிக்கும் திறனற்ற திமுக நேராக மோடியை குறை சொல்ல வந்துட்டாங்க நீங்களும் உங்க அரும கூட்டணி காங்கிரசும் ஒன்றாக ஆட்சியில் இருந்தபோது தினம் தினம் வாழ்வா சாவா என்று போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் ராமேஸ்வர மீனவர்கள் ஆனால் இன்று மோடி வந்த பிறகு இலங்கை ராணுவம் இந்திய மீனவர்களை தாக்குவதை கிட்டத்தட்ட ஏன் முற்றிலுமாக நிறுத்திவிட்டது என்று சொல்லலாம் திமுக மட்டும் கச்சத்தீவ தாரை வார்க்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் மோடி இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை முற்றிலுமாக ஒழித்திருப்பார் பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலேயாட்டும் வேலையை திமுக நல்லதான் செய்யுது ஒன்று மட்டும் ஸ்டாலினிடம் சென்று புதன்கிழமை பிரதமர் ஆசிய தூண்டிவிட்டிருக்காங்க இங்கே இருக்கும் பெரும்பாலான ஊடகங்களும் இவர்களுக்கு ஆமாம் சாமி போடும் ஆர் எஸ் பாரதி சொன்ன ஊடகங்களாகத்தான் உள்ளன ஆனால் ஸ்டாலினை பார்த்து பாஜக பயப்படுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் புலியைப் பார்த்து சூடு போட்டுக் கொண்டதாம் பூனை